காயத்ரி. என்னப்பா? உதய அடிச்சியா? உதய அடிச்சியான்னு கேக்குறேன். அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. நீ ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் உதய நீ அடிச்சது தப்புதான். எப்படிப்பா தப்பு? படிக்கிற வயசுல குடி பழக்கம் வந்ததுன்னா அவ்வளவுதான், லைஃபே வேஸ்டா போயிடும். காயத்ரி, நீ பண்ணினது தப்புன்னு சொன்னா அவன் பண்ணினது தப்பு இல்லேன்னு சொல்லலையே. ஆனா இதெல்லாம் அடிச்சு திருத்துற பிரச்சனை இல்ல, சைக்கலாஜிக்கலா தான் நாம அணுகணும். இப்போ அவனுக்கு டீனேஜ் மனசு இப்படித்தான் ஊசலாடும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத வயசு. இப்ப சின்ன குழந்தையா இருந்த போது தரையில எது கிடைச்சாலும் எடுத்து எடுத்து வாயில போட்டுக்கிறது. உடனே நாம அந்த குழந்தையை திட்டுறோமா? அத மாதிரி பண்றது தப்புன்னு பொறுமையா எடுத்து சொல்லல. ஆனா குழந்தைகள் வளர வளர அந்த பொறுமை நம்ம கிட்டே இருந்து காணாம போயிடுது. அது ஏன்? அவங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நமக்கு குழந்தைகள் தாம்மா. ஒழுக்கமா வாழறதுங்கிறது ஒரு பாடம் தான். இப்போ கணக்கு பாடத்துல ஒரு கணக்கு சரியா புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா சொல்லி தருதில்ல? அதே மாதிரிதாம்மா வாழ்க்கை பாடத்தையும் நாம தான் அவங்களுக்கு புரியும்படியா சொல்லி கொடுக்கணும். இதை பார், நீ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற கிரீடத்தை எடுத்து தனியா வச்சுட்டு அவனுக்கு அம்மாவா அனுசரணையா பேசு. அந்த அளவுக்கு பொறுமை என்கிட்ட இல்லப்பா. அடிச்சாதான் அவன் ஒழுங்க வளருவான். என்னம்மா பேசுற நீ? அடிச்சு வளர்க்கறதுக்கு அவன் ஒன்னும் கிரிமினல் இல்லம்மா. உன் பிள்ளை நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உசு பேத்திருப்பாங்க, அதனால குடிச்சிருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு யூகம்தான். இத்தனை நாள் குடிக்காதவன் திடீர்னு குடிச்சிருக்கான்னா அதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்ற கவர்மெண்டே மூளைக்கு மூளை ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்காங்க. இப்போ புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கெடுதல், அதனால புகையிலை ஒழிப்பு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அது ஏன்? அதுக்கு பதிலாக ஓவர் நைட் சிகரெட் ப்ரொடக்ஷனையே நிறுத்திட வேண்டியது தானே? அப்படி நிறுத்தினா ஒருவேளை வேலையில்லா திண்டாட்டம் வந்துடும் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னா உடனே ஒரு பேக்கெட் சிகரெட் விலையே 100 ரூபான்னு வசத்துக்க, ஒரு குவார்டர் பாட்டில் விலையே 500 ரூபா ஆக்குங்க. அப்ப புகை பிடிக்கிறவங்களும் தண்ணி அடிக்கிறவங்களும் அதை அதை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க இல்லையா? இதையெல்லாம் தட்டி கேட்காத கவர்மெண்ட நீ திட்டு ஏன்னு கேளு, தட்டி கேளு. அதை விட்டுட்டு உன் புள்ளைய போய் ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? நான் தண்ணி அடிக்கிற காசு வேறெங்கியும் போல, அது கவர்மெண்ட்டுக்கு போய் திருப்பி கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு சம்பளமா வருதுன்னு சொன்னான்னா நீ என்ன பண்ணுவே? ஷோ அப்பா, இப்ப நான் என்னதான் பண்ணணும்ன்றீங்க? 24 மணி நேரமும் காக்கி சட்டியே போட்டு இருக்கிற காயத்ரிங்கிறத மறந்துட்டு அவனுக்கு அம்மாவா நல்லத கெட்டதை எடுத்து சொல்லு. குடிக்கிறதுனால ஏற்படுற சந்தோஷத்தை விட அதனால ஏற்படுற சங்கடங்கள் அதிகம்னு அவனுக்கு விளக்கி சொல்லு. உன்னால முடியலையா, உதய விஷயத்தை எங்கிட்ட விடு, நான் கவனிச்சுக்கிறேன். ஆனா இனிமே எந்த காரணத்துக்காகவும் உதய அடிக்காத. அம்மா அடிச்சா கூட அது அவமானமா நினைக்கிற வயசு. புரிஞ்சு நடந்துக்கோ. நீங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க. எங்க எப்போங்கிறத நான் சொல்கிறேன். சுமார் 18 வருஷத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல நான் ஒரு கொலையை செஞ்சேன். அது காசுக்காக இல்லை. ஏதோ
முடியாத காலம், கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். வாங்கின கடனை திருப்பி கொடுறான்னு வந்து கேட்டான். இப்ப இல்லையான்னு அப்புறம் தரேன்னு சொன்னேன். பதிலுக்கு அவன் என் பொண்டாட்டிய கேட்டான். அதனால்தான் அவனை ரோட்ல ஓட ஓட விரட்டி கொன்னேன். பல பேர் அதை வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா அவங்க யாரும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வரல. ஒருத்தி மட்டும் வந்தா, தைரியமா வந்தா. அந்த ஒருத்தி யார் தெரியுமா? நீ. தைரியமா கோர்ட்டு படியேறி கூண்டுல நின்னு எனக்கு எதிராக விரல நீட்டி இவன் தான் கொலை செஞ்சான்னு சாட்சி சொன்னேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை. என் பொண்டாட்டி பிள்ளைய பிரிஞ்சு 18 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்தேன். இப்ப ரிலீஸ் ஆயிட்டேன். பழி தீக்கத்து இங்க வந்திருக்கேன். அப்போ உங்க பேரு? வெறும் மூர்த்தி இல்லை, ருத்ரமூர்த்தி. இது பாருங்க, அந்த கொலையை செஞ்சது நீங்க தான். அதனால தான் கூண்டேரி சாட்சி சொன்னேன். நீ சொன்ன சாட்சினாலதான் எனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சது. நான் யார கொன்னேன்? மனுஷனியா? மிருகத்தை. அடுத்தவனோட தாய தன் தாரமா கேட்டானே, அந்த மிருகத்தை கொன்ன. 18 வருஷம். அதுக்கு போயா எனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை? 18 வருஷம். என் பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்க முடியாம நான் தவிச்ச தவிப்பு இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். விடுதலையானதும் நேர உன்ன பார்க்க தான் வந்தேன். சரி, இது பாருங்க, பழச எல்லாத்தையும் மறக்க பாருங்க. உங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் உங்களுக்கு தேடி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் தேடுறேன். இங்க வந்துட்டீங்க, இப்ப போய் அமைதியா தூங்குங்க. சாரதா, நான் தான் சொல்றேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. இல்லம்மா, என் மனசு கேட்க மாட்டேங்குதுமா. என்ன மன்னிச்சிருக்குமோ? எனக்கு வயசாச்சு, நான் போனால அவனை பிடிக்க முடியல குரு. ஹலோ, ஆர்த்தி ஹாஸ்பிடல் சார், உடனே ஆம்புலன்ஸ் சார். ஆமா சார், சாலை சார் சார், அவனை போய் பிடிக்க. என்ன அக்கா? அக்கா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுக்கா, இப்படி கோலம் பண்ணாதுக்கா. அக்கா அக்கா ஹலோ. ஓ மை காட், அப்படியா? இன்னும் 10 மினிட்ஸ் நான் அங்க இருக்கேன்.
ஹலோ, ஐயோ, எப்போ எந்த ஹாஸ்பிட்டல்? சரி, நான் உடனே வரேன். குரு, ஏ குரு, என்னாச்சு? அக்காவா குத்திட்டாங்கடா. சரி, அழாத. இப்ப எப்படி இருக்காங்க? டாக்டர் உள்ள கூட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வெளியே வந்து சொன்னதான் தெரியும்டா. டேய், சாருக்காவ எப்படிடா எப்படிடா குத்துனா? எப்படிடா அவனுக்கு மனசு வந்துச்சு? விஸ்வா, அமைதியாரு. நம்ம சாருக்கா டாக்டர், நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால உடனே அவங்களுக்கு பிளட் கொடுத்தாகணும். அவங்களுக்கு வேற ரொம்ப ரேர் பிளட் குரூப். எங்ககிட்ட ஸ்டாக் இருக்க வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். பிளட் பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர், டோன்ட் வரி, எப்படியும் காப்பாற்ற. டேய், நீ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா பாடுறா? மாப்பிள்ள, வணக்கம். வணக்கம் மாமா. என்ன, இவ்வளவு தூரம்? என்னது, வீட்டு விஷயத்த வீட்டுல பேசணும், ஆபீஸ் விஷயத்த ஆபீஸ்ல தான் பேசணும். ஆனா ஆபீஸ்க்கு வந்தா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஆபீஸ் விஷயத்த பேச முடியல. அதனால ஆபீஸ் விஷயத்த வீட்டுல பேசலாம்னு வந்திருக்கேன். அப்படியா? சரி, பால் குடிக்கிறீங்களா? வேண்டாம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. வீட்டில் இருந்தா போர் அடிக்கிறது, வெளியில வந்தா நாட்டு நிலவரம் என்ன கலவரப்படுத்துது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓஹோ, என்ன முடிவு மாமா? உங்க பத்திரிகையில வேலைக்கு சேர்ந்துருதுங்கிற முடிவு. ஐயோ, பயப்படாதீங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட அதிகமா கேட்கப்படுறதில்ல. ஒரே ஒரு பக்கம் எனக்காக ஒதுக்குங்க. என் மனசுல படுறதெல்லாம் அந்த பக்கத்துல எழுதிடுறேன். ஆமாங்க, இப்போ நாட்டில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதனால ஏற்படுற ஆதங்கத்தை அந்த பக்கத்தில் கொட்டி தீர்த்துட்டேன்னா என்னுடைய ப்ரெஷர் கொஞ்சம் குறையும் பாருங்க. அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொருத்தராக பார்த்து நான் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கிட்டு வரேன். இனிமேல் அது தேவையில்லையே. எனக்குன்னு ஒரு பக்கம் கிடைச்சிதுன்னா அதில் எழுதிட்டேன்னா ஒரு 1000 பேராவது அந்த பக்கத்தை படித்து பார்த்துப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சரிதான், கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு. பட் என் பத்திரிக்கை நல்லதானே போயிட்டு இருக்க மாமா? அதான் யோசிக்கிறேன். எங்க நல்லா போகுது? எங்கிட்ட பத்திரிக்கையில ஒரு பக்கத்தை கொடுங்க, ஒரே வாரத்துல 10,000 காப்பி அதிகம் போறதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. ஆனா அதுக்காக இந்த சினிமா சம்பந்தப்பட்ட பேட்டிகளையோ இல்ல ஆபாசமான கட்டுரைகளையோ எழுத மாட்டேன். டாட்டு ஷீட்டை ஒழிச்சாச்சு அப்படின்னு பேரு. ஆனா என்னாச்சு, அதுவே வேற ரூபத்துல SMS பேர்ல வருது. பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் எங்க பத்திரிக்கைக்கு SMS அனுப்புங்க, உங்களுக்கு தங்க காசு தரோம் அப்படிங்கிறாங்க. ஏன், போஸ்ட் கார்டில் அனுப்பிச்சா அந்த கார்டு போய் சேராதா? இல்லை அவங்க தான் தங்க காசு தரமாட்டாங்களா? ஏன், SMS அனுப்பிச்சா அவங்களுக்கெல்லாம் கமிஷன் கிடைக்கும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் மாமா காலங்காத்தாலேயே லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. ஓகே, உங்களுக்கு என்ன ஒரு பக்கம் வேணும் அவ்வளோதானே? ஆமாம். சரி, அடுத்த வாரத்திலிருந்து என் பத்திரிக்கையில் ஒரு பக்கம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, என்ன தலைப்பில் எழுத போறீங்க? தலைப்பு தெருப்பக்கம், ஸ்ட்ரீட் சைடு. என்னது, தெருப்பக்கமா? ஆமா, தெருவில் நான் போகும்போது என் கண்ணில் படுற நியாயங்கள் அநியாயங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி எழுத போறேன். சரி மாமா, பார்த்து எழுதுங்க. எப்படி பார்த்து எழுதுறது? பார்த்து எழுதுறதுக்கு இது என்ன பரீட்சையா? நான் பார்க்காம தான் எழுதுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. பத்திரிக்கை ஓகோ ஓகோன்னு போறதா இல்லையான்னு பாருங்க. இப்பவே நான் கிளம்புறேன். இப்பவே தெரு தெருவா அலைஞ்சாதான் அடுத்த இஷ்யூக்கு என்னால மேட்டர் ரெடி பண்ண முடியும். நான் வரேன் மாப்பிள்ள. சரிமா.
ஐயோ கடவுளே, நீதான்ப்பா என் பத்திரிக்கையை காப்பாத்தணும். நீங்க பார்க்கும்போது சார்க்கோ ஒருத்தன் குத்திட்டு குத்துனவன் யாருன்னு பார்க்கல சார். தூக்கம் இல்லையன்னு அப்படி உலாத்திட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு சாரதாமா அலற சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தேன். அவங்க ரத்த வெள்ளத்துல கீழே கடந்தாங்க. அப்ப அங்க போய் சுத்தும் முத்தும் பார்த்தேன். ஏதோ ஒரு உருவம் இருட்டுல ஃபாஸ்டா ஓடிச்சு, பின்னாடி தொத்திட்டு போனேன். ஆனா எனக்கு முந்திக்கிட்டு செவரேறி குச்சி தப்பிச்சு போயிட்டான் சார். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்? கிட்டத்தட்ட உங்க ஐட்டம் தான் சார். மறுபடியும் அவனை நேரில் பார்த்தா உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? அது எப்படி சார் முடியும்? சம்பவம் நடந்தது ராத்திரி இருட்டில், அதுவும் எனக்கு முன்னாடி ஓடினதுனால முதுகு பக்கம்தான் தெரிஞ்சது. அதனால் சரியாக முகத்தை பார்க்கல சார். ஆனால் ஒன்று சார், சாரதாம்மாவுக்கு வெளியில் நிறைய எதிரிங்க இருக்காங்க சார். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பாக்யலட்சுமி அம்மாவோட பையன் வந்து என் அம்மாவை என் கூட அனுப்பிச்சு வச்சுருங்க, இல்லைனா உங்களை குத்திடுவேன் போயிட்டுன்னு மிரட்டிட்டு போனான் சார். அப்புறம் இன்னொரு நாள் பெருமாள்னு ஒருத்தன் வந்தான் சார். பெருமாளா? ஆமாம் சார். குரு, இந்த விஷயம் முதல்ல ஏன்டா என்கிட்ட சொல்ல? சொன்ன அவனை அரெஸ்ட் பண்ணிடுவியா? போடா போக்கத்தவனை. ஏய், நீ நினைக்கிற மாதிரி உன் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து பயப்படுற ஜாதி இல்லை, அரசியல்வாதி. ஷாருக்கா மட்டும் கண்ணை திறந்து தன்னை குத்துனது பெருமாளோட ஆளுன்னு சொல்லட்டும். சொன்னா அவன் அங்கே வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி கூறு போட்டு வேண்டாம். ஏய், அப்ப நாங்களா எதுக்கு இருக்கோம்? லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? ஏய், என்னடா பண்ணுவீங்க? என்னடா பண்ணுவீங்க? நீங்க அவனை போட்டு ஜெயில போடுவீங்க, அவன் பணத்தை எல்லாம் அள்ளி அரைச்சு ஜாமீன்ல வெளியே வந்துருவான். உங்க முன்னாடி டாட்டா காட்டிட்டு போக வேண்டாம். ஏய், உங்க சட்டத்தால கொடுக்க முடியாத தண்டனைய அவனுக்கு நான் கொடுக்குறேன்டா. ஏய் குரு, முட்டாள்தனமா பேசாத. இப்படி ஆள் ஆளுக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு வெட்டரன் குடுத்துறான்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம நாடு சுடுகாடு தான். ஏய் ஏய், இவனை மாதிரி ஆளுங்க இந்த நாட்டுல இருந்தா அந்த நாடு சுடுகாடுடா. புரிஞ்சுக்கடா குரு, நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க. ஏய், நான் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு சரின்னு படுறது உனக்கு தப்புன்னு படும் குரு. அவ ஏய், உனக்கு தப்புன்னு படுறது எனக்கு சரின்னு படும். நான் என் ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீ உன் ரூட்ல போ. அவசரப்படாதடா, பொறுமையா இரு. சாருக்க மட்டும் கண்ணை முழிச்சு தன்னை குத்துந்து பெருமாள் தான் ஒரு வார்த்தை சொல்லட்டும். அவன் வாழ்நாள் முழுக்க உள்ளே இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். தப்பா, அதுக்காக முழு திறமையோட வாதாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏய், சப்போஸ் உங்களால முடியலனா? ஆ, நிச்சயமா முடியும். ஏய், முடியலனா? அதான் முடியும் சொல்றல. ஓகே, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீங்க சொல்ற இந்த சட்டம் ஜெயிக்கிதான். கையில் கேமராவும் இருக்கு, தெருப்பக்கம் மேட்ரு எழுதும் போது போட்டோவோட போட்டால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல எதை பற்றி எழுதலாம்? பப்ளிக் பிளேசஸில் நியூசன்ஸ் பண்ணுறவங்கள பற்றி எழுதலாம், அதுவும் ஃபோட்டோவோட போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுக்கணும், இல்லைன்னா மாப்பிள்ள ஆபாச மேட்டர் அச்சிட்டு தான் மாட்டின மாதிரி நாமும் மாட்டிப்போம். ஏண்டா அறிவிட்ட முண்டம் மூடுறா, பப்ளிக் பிளேசஸ் அல்ல நியூசன்ஸ் பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அப்படியே நில்லு. நாயா, இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்க நீ? பத்திரிக்கையில போடத்தான். அப்படியா? எனக்கும் ரொம்ப நாளா பத்திரிக்கையில என் போட்டோ வரணும்னு ஆசை. நல்ல கலர் போட்டோ வேணும்னா இந்த போஸ். இல்ல இல்ல இல்ல, இந்த நீ கொடுத்த போஸே போதும். அப்படியா? இதுக்கே உனக்கு ஜனங்கள்கிட்ட நல்ல மரியாதை கிடைக்கும். Thank you, thank you, thank you. பாக்கி முடிச்சிட்டு போ. ஓகே. பிளட் பேங்க்ல இருந்து வந்த பிளட் பத்தல, இன்னும் நிறைய பிளட் தேவைப்படுது. இங்கே யாரோட பிளட்டும் சூட் ஆகல. லெட்டஸ்ட் ட்ரை. என்ன குரூப் தேவைப்படுது? ஏபி நெகட்டிவ். ஆதித்யா. எஸ் மேடம். என்னாச்சு ஆதித்யா, சாரதா எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல மேடம். என்கொயரி ஆரம்பிச்சிங்களா? யாரோட வேலை இது? தெரியல, விஷயம் கேள்விப்பட்டு உடனே நான் இங்கே வந்துட்டு
இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். நிறைய பிளட் லாஸ் ஆகிறதுனால அவசரமாக பிளட் தேவைப்படுது. அதான் என்ன பண்ணுறது யோசிச்சு. ஏபி நெகட்டிவ் தானே? ஆமாம் மேடம். என்னோடது ஏபி நெகட்டிவ் தான், நான் கொடுக்குறேன். ஹலோ டாக்டர். எஸ் மேடம். சார்தாக்கு நான் பிளட் கொடுக்குறேன். உங்கள் பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். வாங்க ஃபார்மல் செக்அப் பண்ணிடலாம்.